மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடந்த திடீர் தீ விபத்தால் அதிர்ச்சி அடைஞ்சில பக்தர்கள். தீயில கருகி நூற்றுக்கணக்கான புறா குஞ்சுகள் இறந்ததாலும் கிழக்கு கோபுரம் மேற்கூரை இடிந்து விழுந்ததாலும் சகுனத்தொடை ஏற்பட்டிருக்கான்னு அச்சம் அடைஞ்சிருக்காங்க. சிவாச்சாரியர்கள் உடனடியாக இதுக்கு பரிகார பூஜை நடத்தணும்னு பக்தர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கிற கிழக்கு ராஜகோபுரத்தில் இருந்து சுவாமி சன்னதிக்கு போகிற வழியில் ரெண்டு பக்கத்துலேயும் வளையல்கள், அலங்கார பொம்மைகள், விபூதி குங்குமம் விற்கிற கடைகள் நிறைய இருக்குது. நேற்று நைட்டு 5:30 அளவில் கோவிலோட கிழக்கு ராஜகோபுர பகுதியில் இருந்து கரும்புகை வெளிவருவதை பக்தர்கள் பார்த்துருக்காங்க. பார்த்த உடனேயே தீயணைப்பு படையினருக்கும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தல்லாக்குளம், பெரியார் பஸ் நிலையம், அனுப்பானடி இந்த பகுதிகளில் இருக்கிற தீயணைப்பு நிலையங்களிலிருந்து 10-க்கும் மேற்பட்ட வண்டிகளில் தீயணைப்பு படையினரும் விளக்குத்தூண் தெற்கு வாசல் போலீஸாரும் விரைந்து வந்திருக்காங்க. அவங்க வந்தப்போ ஆயிரங்கால் மண்டபத்தை ஒட்டியிருந்த கடைகளில் தீ பற்றி எரிஞ்சிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் போராடி தீயை அணைச்சிருக்காங்க. மேம்போக்காக இது ஒரு தீ விபத்துன்னு எடுத்துக்கிட்டாலும் பக்தர்கள் ரொம்ப அச்சத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த தீ விபத்தில் பழங்கால சிற்பங்கள் கருகி சேதமடைஞ்சிருக்கு, கல் தூண்கள் சரிஞ்சு விழுந்திருக்கு, மேற்கூரை பூச்சிகள் பெயர்ந்திருக்கு. இதனால் அங்கே இருந்த ஓவியங்கள் சேதமடைஞ்சது மட்டும் இல்லாமல் ராஜகோபுர பகுதியில் இருந்த நந்தி சிலையும் சேதமடைஞ்சிருக்கு. இதெல்லாம் விட பக்தர்களை அதிர்ச்சியடை செஞ்ச விஷயம் என்னென்னா, அங்கே இருந்த புறாக்கள் கருகி இறந்துருக்கு. மதுரை மீனாட்சியே தஞ்சம்னு வாழ்ந்துட்டு இருந்த அந்த புறாக்கள் கறிக்கட்டையாக கருகி உயிர்விட்டதை பார்த்த பக்தர்கள் கதறி அழுதுருக்காங்க. அதுவும் வெள்ளிக்கிழமை தீ விபத்து ஏற்பட்டது பொதுமக்களையும் பக்தர்களையும் அச்சப்பட வச்சிருக்கு. இந்த தீ விபத்து மட்டும் இல்லாமல் மீனாட்சி அம்மன் கோயிலில் அடுத்தடுத்து ஏற்படுற விபத்துகளும் அதிர்ச்சி ரகம்தான். நேற்று நடந்த தீ விபத்தில் தீயை அணைச்சிட்டு இருக்கும்போது கிழக்கு கோபுர வாசலோட மேற்கூரை மிகப்பெரிய சத்தத்தோட இடிஞ்சு விழுந்திருக்கு. கடந்த 2015 இதே பகுதியில் தான் மின்னல் தாக்கி மேற்கூரை சேதமடைஞ்சிருக்கு. கடந்த வருஷம் அக்டோபர் 4 பெஞ்ச மழை மதுரையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு பதிலாக சோகத்தை ஏற்படுத்துச்சு. கிழக்கு கோபுரம் வழியாக உள்ள வந்த மழை தண்ணி சுவாமி சன்னதியை சூழ்ந்துச்சு. இப்படி அடுத்தடுத்து கிழக்கு கோபுரம் பாதிக்கப்படுறதால இது சகுனத்தோட இருக்கலாம்னு சிவாச்சாரியர்கள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. நைட்டு விபத்து நடந்தாலும் இன்னைக்கு வழக்கம் போல நடைகள் திறக்கப்பட்டு பூஜைகள் நடந்துட்டு வருது. ஆனா பக்தர்கள் கிட்ட ஒருவித பதற்றம் காணப்பட்டுட்டு வருது. இந்த சகுனத்தோடைய சரி பண்றதுக்கு சிவாச்சாரியர்கள் பரிகார பூஜை பண்ணணும்னு பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடந்த இந்த தீ விபத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.